அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பெருமாள் திருமொழி கவிதை பிழைதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இந்த பெருமாள் திருமொழி கவிதை பிழை எழுதினது யார் அப்படின்னா குலசேகர் ஆழ்வார் எழுதியிருக்காரு. இதுவரைக்கும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, அப்பதான் புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். இப்போ நுழைய முன் பகுதியை பார்த்துடலாம். அறிவியலுடையோட சேர்த்து நம்மளுடைய தமிழ் பண்பாட்டை ஆசிரியர் வந்து சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு நுழைய முன் பகுதியில பாத்துடலாம். தமிழர் பண்டைய நாட்கள் இருந்து அறிவியலை வந்து தன்னுடைய வாழ்க்கையோட இணைச்சு பாக்குற இயல்பை உடையவன் தமிழன். அதனால சங்க இலக்கியத்துல அறிவியல் கருத்துக்கள் நிறைஞ்சிருக்கு. அதற்கு இணையாதான் பக்தி இலக்கியங்கள்ல கூட அறிவியல் கருத்துக்கள் அதிகமா இருக்கு அப்படின்றதுதான் நுழைய முன் பகுதியில நாம பார்த்தது. நூல் வெளியே பார்க்கலாம். 4000 திவ்ய பிரபந்தத்துடைய முதலாவது 1000 691 பாசுர பாட பகுதியில நமக்கு கொடுத்திருக்காங்க. பெருமாள் திருமொழி 4000 திவ்ய பிரபந்தத்துல 5வது திருமொழியா வந்திருக்கு. இதுல எத்தனை பாடல்கள் இருக்கு அப்படின்னா 105 பாடல்கள் இருக்கு. இதை நான் பாழனது யார் அப்படின்னு பார்க்கும் பொழுது குலசேகர் ஆழ்வார். இவருடைய காலம் 8வது நூற்றாண்டு. இதுவரைக்கும் நூல் வெளியீடு. இந்த நூல் வெளியீடுல எந்த மாதிரி எல்லாம் கொஸ்டின்ஸ் வரும் அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். இது வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். டிஎன்பிஎஸ்சி படிக்கிறவங்களா இருந்தாலும் சரி, டெட் படிக்கிறவங்களும் சரி, பிஜிடிஆர்பி, அதுக்கப்புறம் 10th ஸ்டாண்டர்ட்லயே படிக்கிற குழந்தைங்க இருக்காங்க இல்லையா, இவங்களுக்கு வந்து பொருள் குறுக இது மாதிரி வரும். அதுக்கப்புறமா வந்து ஃபில்லப்பு, மேட்ச், சூஸ் இந்த மாதிரி எல்லாம் வந்து ஒன் வேர்டில் கேட்பாங்க. இப்போ நூல் வெளியீடு எந்த மாதிரி வரும் அப்படின்னா, இந்த அதாவது பெருமாள் திருமொழி எழுதுனது யாரு அப்படின்னா குலசேகர் ஆழ்வார். இது வந்து ஒரு க்வெஸ்சன். அதுக்கடுத்து இந்த 4000 திவ்ய பிரபந்தத்துல எத்தனாவது பாசுரமாக இந்த பாட பகுதி கொடுத்திருக்காங்க அப்படின்னு கேட்பாங்க. 4000 திவ்ய பிரபந்தத்துல முதலாவது 4000 இருக்கு இல்லையா, இதுல முதலாவது 691 பாசுரமா இந்த பாடல் நமக்கு கொடுத்திருக்காங்க. அதாவது பெருமாள் திருமொழியில நமக்கு எத்தனாவது பாடல்ல இருந்து வந்திருக்கு அப்படின்னா 691 பாடல்ல இருந்து நம்மளுக்கு கொடுத்திருக்காங்க. பெருமாள் திருமொழி 4000 திவ்ய பிரபந்தத்துல 5வது திருமொழியா வந்திருக்கு. பெருமாள் திருமொழி எத்தனாவது திருமொழியா வந்திருக்கு அப்படின்னா 4000 திவ்ய பிரபந்தத்துல 5வது திருமொழியா வந்திருக்கு. இதுல எத்தனை பாடல்கள் இருக்கு, 5வது திருமொழியில எத்தனை பாடல்கள் இருக்கு அப்படின்னு கேட்டா 105 பாடல்கள் இருக்கு. அதுக்கப்புறமா இந்த பாடலை, இந்த பெருமாள் திருமொழி பாடலை எழுதுறது யாரு அப்படின்னா குலசேகர் ஆழ்வார் தான் எழுதியிருக்காரு. இந்த குலசேகர் ஆழ்வாருடைய காலம் என்ன அப்படின்னு கேட்கும் பொழுது 8வது நூற்றாண்டு. இதுவரைக்கும் நூல் வெளிய நம்ம பார்த்திருக்கோம். இந்த பாக்ஸ்ல இருக்கிறது பாத்திரலாம். வித்துவக்கோடு அப்படிங்கிற ஊர் வந்து எந்த இடத்துல இருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. வித்துவக்கோடு அப்படிங்கிற ஊர் கேரளா மாநிலத்துல பாலக்காடு மாவட்டத்துல இருக்கு. வித்துவக்கோடு அப்படிங்கிற ஊர் எந்த இடத்துல இருக்குன்னா கேரளா மாநிலத்துல பாலக்காடு மாவட்டத்துல இந்த வித்துவக்கோடு அப்படிங்கிற ஊர் இருக்கு. குலசேகர ஆழ்வார் அங்கிருக்கிற இறைவனான உயவந்த பெருமானை அன்னையாக உருவகிச்சு பாடியிருக்காரு. யார் பாடியிருக்கிறது, குலசேகர ஆழ்வார் அங்க கேரளா மாநிலத்துல பாலக்காடு மாவட்டத்துல இருக்கிற கோயில்ல உயவந்த பெருமான் கோயில், அந்த கோயில்ல இருக்கிற அன்னையாக உருவகித்து பாடியிருக்காரு. இதுவரைக்கும் இந்த பாக்ஸ்ல இருக்கிறது நம்ம பார்த்திருக்கோம். இந்த பாடலை முதல்ல படிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த பாடலுக்கான விளக்கத்தை பார்க்கலாம். வாளால் அறுத்து சுடினும் மருத்துவன் பால் மாலாத காதல் நோயாளன் போல் மாயத்தால் மீளா துயதறினும் வித்துவ கொட்டம்மா நீ ஆளா உணதருளே பார்ப்பன் அடியேனே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாசுரம் கொடுத்திருக்காங்க. இதுக்கான விளக்கம் என்ன அப்படின்னா, வாளால் அறுத்து சுடினும் மருத்துவன் பால், அதாவது மருத்துவர் வந்து நம்மளுடைய உடல்ல நோய் இருந்தா
அந்த நோயை குணப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக கத்தி எடுத்து நமக்கு வந்து நம்மளோட உடலை அறுத்தா கூட நம்ம என்ன பண்றோம், அந்த மருத்துவன்பால் நம்ம வந்து பாசம்தான் காட்டுறோம். நம்மளுடைய உடலை வந்து குணப்படுத்திட்டு அப்படின்றதுனால அவர் மேல நம்ம அன்பும் பாசமும் காட்டுறோம். அந்த மாதிரி மாலாத காதல் நோயாளன் போல் மாயத்தால் உன் மீது வந்து நான் அதிகமான அளவுக்கு அன்பு நான் வச்சிருக்கேன், அதனால நீ என்ன பண்ற, நீ என்னதான் என்ன வந்து கஷ்டங்களை கொடுத்தா கூட நான் உன்னை வெறுக்க மாட்டேன், வித்துவ கோட்டம்மா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. மேலா பேர்தனும் வித்துவ கோட்டம்மா, நீ ஆளா உணர்தர்களே பார்ப்பன் அடியேனே, நீ எவ்வளவுதான் எனக்கு கஷ்டத்தை கொடுத்தா கூட நான் உனக்கு மறுபடியும் வந்து நான் உன்னை வணங்குவேன், நான் உன்னை வந்து எதுவுமே சொல்ல மாட்டேன், அந்த கஷ்டத்தில நீ கொடுத்தா கூட நான் வந்து உன்னை வணங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு குலசேகர ஆழ்வார் யார பார்த்து சொல்றாரு, விட்டுவ கோட்டம்மாவை பார்த்து சொல்றாரு. இது வரைக்கும் இந்த பாடலுடைய விளக்கம் முடிஞ்சது. பாடத்துடைய பொருள் வந்து கீழே கொடுத்துருக்காங்க, அதை பார்த்துடலாம். மருத்துவர் உடல்ல ஏற்பட்ட புண்ணை கத்தியால அறுத்து சுட்டா கூட அது நன்மைக்கு தான் அப்படின்னு உணர்ந்துகிட்டு நோயாளிகள் வந்து அவர் நேசிப்பாங்க. வித்துவ கோட்டத்துல எழுந்தது இருக்கிற அன்னையே, அது மாதிரி நீ உனது திருவிளையாட்டால நீங்காத துன்பத்தை எனக்கு கொடுத்தா கூட நான் என்ன பண்ணுவேன், உன்னோட அடியவன் தான், நான் வந்து உன்னுடைய அருளையே எப்பொழுதுமே எதிர்பார்த்து வாழ்வேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாடலுடைய பொருள் வந்து முடியுது. இதுல இருக்கிற சொல்லும் பொருளும் பார்த்துடலாம். சுடினும் அப்படின்னா சுட்டால் கூட, அதாவது மருத்துவன் தன்னோட உடலை சுட்டா கூட நம்ம என்ன பண்ணுவோம், மருத்துவன் வந்து பகையால நினைக்க மாட்டோம், அவர்கிட்ட பேசுவோம். மாலாத, மாலாத அப்படின்னா தீராத அப்படின்னு அர்த்தம். மாயம், மாயம் அப்படின்னா விளையாட்டு. இதோட இந்த பாடப்பொருள் முடிஞ்சிருச்சு. பெருமாள் திருமொழி கவிதை பேழை இதோட முடியுது. இந்த பெருமாள் திருமொழி கவிதை பேழை எழுதினது யார் அப்படின்னா குலசேகர ஆழ்வார். இதுவரைக்கும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, அப்போதான் புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். நாளைக்கு வேற ஒரு பாடப்பகுதி பார்க்கலாம். நன்றி.